ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களாப்பா? நான் பார்த்தேங்க, நான் பார்த்த வீடியோ பார்த்தீங்களா? இன்னைக்கு என்னங்க ஒன்றையும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ஒன்றையும் இல்லைங்க. பார்த்தீங்களா, ஆஃபீஸ்லேருந்து வராங்கப்பா காரில். பார்த்தீங்களா பாட்டி பின்னாடி எல்லாம் ரொம்ப டயர்டாக்குறாங்களாம். ஏன்னா பாட்டி வந்து இன்றைக்கி என்ன காசுன்னு ஏதோ சொன்னாங்க, என்ன ஏதோ காசு இருந்ததுன்னு சொன்னாங்க. இவங்க பார்த்தீங்களா ஆஃபீஸ்லேருந்து இன்றைக்கி தான் சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம் அப்படின்னு சொன்னாங்க. யாருங்க? நம்ம அக்கா தான். அப்புறம் அங்கத்துலேருந்து செடி வாங்கணும்னு சொன்னாங்க. நெர்சரி இப்போ ரொம்ப வாட்டி காட்டிக்கிறாங்களேப்பா, அந்த நெர்சரி தாங்க. பார்த்தீங்களா நம்ம பாப்பா அவர் சொன்னார், பீகாக்கு 1, 2, 3 அப்புறம் அக்கா சொன்னாங்க 6 இருந்துச்சுனாங்க. நாய் பவ் பவுன்னு பீகாக் பறந்து போயிடுச்சுங்களாம் பாப்பா சொன்னதுங்க. பாப்பா நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லிக்கிறீங்கக்கா, பாப்பா டிஷர்ட் போடுறதுல ரொம்ப அடம் பண்ணுறாரு சொல்லுங்க. கார்லெல்லாம் ஓகேங்க, காரில் நம்ம இருக்கிறோம் ஓகே பரவாயில்ல. ஆனால் அந்த நர்சரிக்கெல்லாம் போகிறப்போ டிஷர்ட் போட்டு தூக்கின்னு போங்க, வெறும் உடம்போடும் வேண்டாங்க எனக்கு தோன்றுறதுப்பா. பாப்பாங்களெல்லாம் அப்படி வெறும் உடம்போடும் எதுக்கு சொல்லுங்கள். அப்புறம் நர்சரிக்கு போனாங்க. ஃபஸ்ட்டே இப்படி இவ்வளோ வாட்டி காட்டினீங்கப்பா, அந்த நர்சரி ரோஸ் காட்டிக்கிறீங்க, எல்லாம் காட்டிக்கிறீங்க. ஏன்ப்பா உங்களுக்கு ரோஸ் பார்த்தா அவ்வளோ ஆச்சரியம்? ஏங்க அவ்வளோ ஆச்சரியம், இந்த கலர் அந்த கலர். அப்பா உங்கள் மன்னவர் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கும், ஊட்டிலே போய் உங்களுக்கு ரோஸ் பிச்சின்னு வந்து கொடுத்தாங்கோ. பிச்சின்னு வந்து கொடுத்தாங்களா இல்லையா? அந்த ஸ்டிக்கெல்லாம் கூட வச்சுருந்தீங்க, அதெல்லாம் எங்கே தெரியல. அப்புறம் பாட்டி சொன்னாங்க அது இதுன்னு. பாட்டி மீன் தொட்டினா அது எதோ சொன்னீங்க. ஜாக்கி எங்கங்க? ஜாக்கி எங்கப்பா? ஜாக்கி காணவே காணும், எங்கே போயிடுச்சு ஜாக்கி? இது ஒன்றுமே காணும். ஜாக்கி எங்கன்னு தெரியலங்க. ஜாக்கி இது ஒன்று ஒரு நியூஸ் கூட இல்லை, ஜாக்கி எந்த வீடியோவில் கூட இல்லைங்க, என்னான்னு தெரியலங்க. அப்புறம் எல்லாம் பார்த்தீங்க, பாப்பா டியூஷனுக்குனா பாப்பா இடம் பண்ணார், எல்லாம் பாப்பாங்க இடம் பண்ணுவாங்க ஃபஸ்ட் டைம் இல்லைங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த மல்லி இந்த மல்லி வாஸ்து எதை சொல்லுவாங்க நீங்கள். அதுக்கு முன்னாடி அவங்க வாஸ்துது அந்த அந்த நர்சரிக்காரு வாஸ்து பற்றி எதுவும் சொன்னாங்க கரெக்டு தானேப்பா? எதுவும் சொல்ல வந்தாங்க, இது வச்சா என்னான்னு எதுவும் சொல்ல வந்திருந்தோமே. அந்த வீடு அங்கத்துக்கு அங்கே இதாகிட்டு டியூஷனுக்கு போ, டியூஷனுக்கு போனிட்டீங்க, ஏங்க சொல்ல வைக்கல? அவங்க எதுவும் சொல்ல தானேப்பா வந்தாங்க, இந்த செடி வந்து வாஸ்துது இது வச்சா என்னான்னு சொன்னாங்க, அது அப்படியே கட் ஆகிட்டுக்குதுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களா டியூஷன் இது பண்ணிட்டீங்க, டியூஷனுக்கு போ டியூஷனுக்கு போனிட்டு சொல்லியிருந்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் இல்லையா அது என்னான்னுட்டு. இன்னும் நீங்கள் வாங்கிக்கிறீங்க இல்லைங்களா அந்த இது? அது வந்துட்டு நான் எனக்கு தெரிஞ்சது சொல்கிறப்போ எங்கள் வீட்டிலலாம் அப்படி தான் கிளாஸ் போல் இருக்கும் இல்லைங்களா, பெரிய கிளாஸ் போல், அதில் தண்ணி போட்டு அது உள்ளே வைக்கணுங்க அந்த செடி, அது உள்ளே தான் வைக்கணும். நீங்கள் வாங்கிக்கிறது பார்த்தீங்களா நீட்டாக வாங்கியிருக்கிறீங்க, அது மேலே டிசைன் இருக்குதுன்னு. அதில் தண்ணி ஊற்றி வச்சா எனக்கு அது சரியாக தெரியலைங்க, நான் சொல்கிறது எனக்கு தெரிஞ்சது சொல்கிறப்பா. கிளாஸில் வந்து அவங்க சொன்ன மாதிரி ஸ்டோன் போட்டுட்டு நடுவில் அதை வைக்கல, கிளாஸ் போலில் வச்சா ரொம்ப நல்லாயிருக்குங்க அது, அந்த மாதிரி வைக்கலாம். எனக்கு தெரிஞ்சது தாங்க நான் சொல்லுவேன். அப்புறம் அது அங்கத்துக்கு அங்கே ஆயிடுச்சு. அப்புறம் வீட்டுது இப்போ பாட்டி சொல்கிறாங்க டியூஷனுக்கு போ ஸ்கூலுக்கு போன்னு பாட்டி சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கு பாப்பா வந்து ஸ்டூல் எடுத்து அடிக்க வருது. ஒரு வாட்டி ஓகே ஏதோ சொல்லலாங்க, ரெண்டாவது வாட்டி நீங்கள் சிரிக்கணும்னு இல்லை, கை மேலே பட்டுன்னு ஒன்று போடணுங்க, கை மேலே பட்டுன்னு ஒன்று போடணும், அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும். நம்ம சின்ன பாப்பா கூட இருக்கட்டோங்க, பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு போகிறது அங்கே போனால் என்னான்னு பாப்பாவுக்கு தெரியும் இல்லைங்களா, அது தெரியிறப்போ அது ஸ்டூல் போடுற தப்புன்னு தெரியணும் இல்லை. நீங்கள் கை மேலே பட்டுன்னு போடணும், சிரிக்கணும்னு ஒன்றும் இல்லை. அப்புறம் மன்னவர் சாரி கேளுன்னாருங்க, அதுக்கப்புறம் தான் நீங்கள் சாரி கேளுன்னு சொன்னீங்க இல்லைங்களா. அந்த மாதிரி பண்ணுறப்போ கை மேலே பட்டுன்னு ஒரு அடி போடுங்க,
அப்படி பண்ணக்கூடாது, அந்த மாதிரி பண்ணால் தப்புன்னு கை மேலே பட்டுன்னு ஒன்று போடணும் இல்லையாப்பா. அப்புறம் பார்த்தீங்களா 1 2 3 லாஸ்டில் 1 2 3 சொன்னாங்க. காரில் ஓகேங்க, அதான் நான் திருப்பி சொல்கிறேன், காரில் ஓகே ஷர்ட் போடலனாலும் வெளியே எங்கன்னா தூக்கின்னு போகிறப்போ ஷர்ட் போட்டோ இல்லை டி ஷர்ட் போட்டோ தூக்கின்னு போங்க. நீங்களே சொன்னீங்க பாவம் கொசு கடிச்சிடுச்சு நீக்கு, அந்த மாதிரி வெளியே போகிறப்போ ஷர்ட் போட்டு தூக்கின்னு போனோம்ப்பா எனக்கு தோணுச்சுப்பா. அதனால தான் சொன்னேன், என் சேனலில் புதுசாக பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டன் தட்டிக்கோங்க. பாய்.